என்னாச்சு பாண்டி, மாப்பிள்ள வீட்டில் கௌசல்யோட ஃபோட்டோவை பார்த்தாங்களா? அதாவது அவங்க இந்த சம்பந்தத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு கௌசல்யா ஃபோட்டோவை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. அதோட கூடிய சீக்கிரமே இந்த சம்மந்தத்தை முடிச்சிடணும்னு அவங்க பார்க்குறாங்க. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. கௌசல்யா, இதுக்கு மேல மத்த விஷயங்கள்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ வந்து என்ன பண்றேன்னா, அந்த என்ஆர்ஐ இருக்கான்ல, அவன் உன்னை சுத்தி வர மாதிரி ஏதாவது பண்ணு. ஆமாமா, எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆனா காசு கொடு, இனிமே கொஞ்சத்தான படாத. எனக்காக நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கணும். வளைய, துணி, லிப்ஸ்டிக் எல்லாமே வாங்கணும். ஒரு நிமிஷம் கௌசல்யா, ஒரு நிமிஷம் இரு. இன்னொரு வேலை இருக்கு. அந்த மீரா நகரத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கால, அவளுக்கு நகரத்தோட பழக்க வழக்கம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ என்ன பண்றனா, நீ அவளை போய் பார்த்து நிதானமா உட்கார்ந்து அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு வா. அவங்க எப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் சாப்பிடுவாங்க, ஏன்னா பையன் என்ஆர்ஐ உலகத்தையே சுத்தி வந்திருப்பான். உனக்கு இதுவாவும் தெரிஞ்சிருக்கணும்ல. நாளைக்கு அவன் சொல்லிடக்கூடாதுல்ல, இவ படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. மீரா இவளுக்கு என்ன கத்து தருவா? சரியான தலகணம் முடிச்சுடா. அவளுக்கு ஒழுங்கா நின்னு பேசுறது கூட எப்படி தெரியாது? நகரத்து பழக்க வழக்கங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆமாமா, எனக்கு யாருடைய ட்ரைனிங்கும் அவசியம் இல்ல. நீங்க எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரியும் கௌசல்யா, உனக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் அவசியம் இல்லைன்னு. ஆனாலும் கௌசல்யா, இதெல்லாம் நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உண்மையிலேயே இது உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இதுல எந்த பிரச்சனையும் வரத நான் விரும்பல. அவதான் உன்னோட பெரிய சிநேகிதின்னு சொல்லி உன்னோட சுத்துறா இல்ல, உனக்கு இந்த உதவி கூடவா பண்ண மாட்டா? அந்த என்ஆர்ஐய நீ கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு. சரிம்மா, நான் பஜாருக்கு போய் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே வர வழியில மீராவே பாத்துட்டு வந்துடுறேன். அட, என்ன பாண்டி, நான் ஒன்னும் அந்த மீரா கிட்ட போய் கையெடுத்து கும்பிட சொல்லலையே. அவளுடைய சிநேகிதிக்கு கொஞ்சம் உதவி பண்ண போறா. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம கௌசல்யாவுக்கு நன்மை இருக்கு. இப்ப நீ இந்த சம்பந்தம் வேணும்னு தானே விரும்புற? விரும்புறல்ல. அப்புறம் நீ ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு நீ மீரா கிட்ட எந்த சண்டையும் போட்டுறாத, இல்லைன்னா அவ திமிர காட்ட ஆரம்பிச்சிடுவா. இவளுக்கு எதுவும் சொல்லி தரமாட்டா. அதனால நீ மீரா கிட்ட கொஞ்ச நாளைக்கு சண்டை போடாம இரு. இங்க பாரு கௌசல்யா, அப்புறம் நீ ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். மீராவுக்கோ இல்ல இந்த ஊர்ல யாருக்குமே இந்த சம்பந்தத்தை பத்தி தெரியக்கூடாது. போயிட்டு வரமா?